பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளால சளி தொல்லை ஏற்படுவது பொதுவான காரணம். தீராத சளி பிரச்சனை தூக்கமில்லாத இரவுக்கு காரணமாக இருக்குது. இதிலிருந்து உடனடியான நிவாரணம் பெற சாப்பிட வேண்டிய உணவுகளையும் சளி தொல்லையில இருந்து எளிதில் விடுபட உதவும் சில எளிய இயற்கை வழிகளை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க மருத்துவம். உடன் வழங்கியவர் டாக்டர் ஜி வி ஹெல்த் கேர். சளி தொல்லை பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மூக்கிலிருந்து தொடர்ந்து சளி வடிதல், தும்மல், இருமல், தொண்டை வலி இல்லனா தொண்டை கரகரப்பு இதெல்லாம் இருக்கும். சளி தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு சரியான ஊட்டச்சத்துக்களை உணவாக உட்கொள்வது ரொம்பவே அவசியமானது. சளி தொல்லை பாதிப்பிலிருந்து விடுபட சாப்பிட வேண்டிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை பார்ப்போம். நம்ம உடல்ல தொற்றின் காரணமாக ஏற்படும் காய்ச்சல் சளியில இருந்து சீக்கிரமா குணமாக திரவங்கள் இல்லனா கஞ்சி உதவுது. நம்ம உடல்ல பல்வேறு பகுதிகளில் சளியில இடம்பெற்றிருக்கும் பாக்டீரியா இல்ல வைரஸ்களை இருமல் இல்லனா தும்பல் மூலம் நீக்க ஈரப்பதம் தேவைப்படுது. அதனால சளி ஏற்பட்டா அதிக அளவுல திரவங்கள் குடிக்க வேண்டும். தண்ணீர், இளநீர், மூலிகை டீ போன்றவற்றை தொண்டை கரகரப்பு மற்றும் மூக்கடைப்புல இருந்து விடுபடுறதுக்கு சாப்பிடலாம். கஃபைன்கள் அதிகம் நிறைஞ்ச காஃபி, மதுபானம் போன்றவற்றை குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அது உங்க சளி தொல்லைய மேலும் மோசமாக்கும். இஞ்சியில இருக்க அலர்ஜி மற்றும் வைரஸ் தொற்றுக்கு எதிரான பண்புகள் சளிக்கு எதிராக நன்கு போராடுது. இஞ்சி கலந்த டீ குடிக்கிறது, இஞ்சிய பச்சையாக சாப்பிடுவது வலிய கட்டுப்படுத்தவும் நெஞ்செரிச்சல், தொண்டை கரகரப்பை குறைக்கவும் உதவுது. மருத்துவம் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை கொண்டதாக இருக்கும் தேன் சளி மற்றும் காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்க சிறந்த மருந்தாக இருக்குது. இதுல இருக்க இனிப்பு சுவை உமிழ் நீர் சளி சுரப்புகளை தூண்டி அடைக்கப்பட்ட காற்று பாதைகளை நீக்குது. உங்க உணவுல புரதத்தின் அளவை அதிகப்படுத்துவதற்கு கொட்டைகள் மற்றும் விதைகளை சேர்த்து கொள்வது அவசியமானது. காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப அத்தியாவசிய கொழுப்புகளையும் சேர்த்து கொள்ளலாம். குறிப்பா கொட்டைகள் மற்றும் விதைகள்ல செலினியம், வைட்டமின் டி, துத்தநாகம், செம்பு உள்ளிட்ட இதர ஊட்டச்சத்துக்கள் உடல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு அமைப்பு, சளி ஜவ்வுகளை பராமரிக்க உதவுது. சளி ஈர்ப்ப சளி தொல்லையில இருந்து எளிதில் விடுபட உதவும் சில எளிய இயற்கை வழிகள் என்னென்னு பார்ப்போம். சளிய உடல்ல இருந்து வெளியேற்றுவதற்கு இஞ்சி டீ, மஞ்சள் பால் இல்லனா சுடுநீர் போன்றவற்றை குடிக்கலாம். உப்பு கலந்த வெதுவெதுப்பான தண்ணீர்ல தினமும் ரெண்டு வேளை வாய கொப்பளிக்கலாம். வெங்காய சாறுல தேன் கலந்து தினமும் ஒரு ஸ்பூன் குடிப்பதன் மூலம் தீராத சளியில இருந்து விரைவில் விடுபடலாம். கண்களுக்கு கீழே கண்ண பகுதியில சுடுநீர்ல நனைத்து துணியால தினமும் பலமுறை ஒத்தனம் கொடுங்க. சளி பிடிச்சவங்களுக்கு முள்ளங்கி ரொம்பவே நல்லது. இதுல சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களும் விட்டமின்களும் ஆன்டிசெப்டிக் பண்புகளும் நிறைய இருக்குது. சளி அதிகமா இருந்துச்சுன்னா மூக்கடைப்பு பிரச்சனையால அதிகம் அவஸ்திப்படக்கூடும். இந்த நேரத்துல ஆவி பிடிங்க. இதனால சளி இலகி வெளியேற ஆரம்பிச்சு மூக்கடைப்புல இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும். நன்றி. மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை வந்து பாக்குறோம். இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க மருத்துவம். உடன் வழங்கியவர் டாக்டர் ஜி வி ஹெல்த் கேர்.